இன்னைக்கு நம்ம அதுல இருந்து எப்படி வெளியே வருவது அப்படின்றப்பத்தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நாங்க ரொம்ப நன்றி செலுத்துறோம். உங்களுடைய சப்போர்ட்காக நன்றி, உங்களோட அன்புக்காக ரொம்ப நாங்க நன்றி செலுத்துறோம். இன்னும் வந்து தொடர்ந்து புதுசா சப்ஸ்கிரைப் பண்ண பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து உங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எங்களுடைய சேனல் அப்படியே சும்மா எடுத்து பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ்ல நாங்க பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பாருங்க, நிச்சயமா கத்தர் அது மூலமா உங்களோட பேசுவார். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங், அந்த குற்ற உணர்ச்சியை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டாரு அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஆண்டவர் அதை நினைக்கவே மாட்டார் அந்த பாவத்தை. ஒருவேளை வந்து உங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வந்து ஒன்ஸ் அதை மன்னிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நினைக்கவே மாட்டார். நம்ம வேதத்தில் நம்ம நிறைய வசனம் பார்க்குறோம். இப்ரேயரில் கூட நம்ம அந்த வசனத்தை படித்து பார்க்கலாம். நம்ம சங்கீதம் 103:12 பார்த்தோம் அப்படின்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆண்டவர் வந்து அந்த பாவத்தை விட்டு நம்மளை மன்னிச்சிட்டார் அப்படின்னா அந்த பாவத்தை நம்மளை விட்டு விலக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து அதை நினைக்கவே மாட்டார். அதனால வந்து நம்ம தைரியமா இருக்கலாம். எபிரேயர் 8:12 நம்ம படிச்சோம் அப்படின்னா வந்து, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை நினைக்கவே மாட்டார். தாராளமா வந்து நம்ம அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்து நம்ம வெளியே வரலாம். இந்த ஒரு நம்பிக்கை ஆண்டவரே நம்மளை நினைக்க மாட்டார், நம்மையே அதை நினைச்சிட்டே இருக்கணும். அதனால நம்ம தாராளமா நம்ம அதுல இருந்து ஈஸியா வெளியே வரலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், கத்தர் என்னை மன்னிச்சிட்டாரு, எனக்கு கத்தர் மேலே ஒரு இது இல்லை, ஆனால் மனுஷங்களை என்னை பார்க்குற விதமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. கத்தர் அளவுக்கு மனசு வருமா நம்மளை வந்து உடனே வந்து ஏற்றுக்கொள்ள வந்து கத்தர் அளவுக்கு மனுஷங்களுக்கு மனசு வராது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மனுஷங்க அவங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேஞ்ச் வந்து அவங்க புரிஞ்சுக்கொள்றது எப்படி நம்ம திடீர்னு மாறிட்டோம், நம்ம அந்த பழைய பாவத்துலேருந்து பழைய மனுஷி கிடையாது, பழைய மனுஷன் கிடையாது, நம்ம புதுசாக மாறிட்டோம்னு அவங்கள ஏற்றுக்கொள்ளவே கொஞ்சம் நாள் ஆகும். அப்படி இல்லை ரொம்ப நாள் ஆகியும் உங்களை வந்து இன்னும் அவங்கள பழைய மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ரொம்ப அதை குறித்து கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா மனுஷங்க பார்க்குற நம்மளை பார்க்குற விதம் நமக்கு முக்கியமே கிடையாது. ஆண்டை நம்மளை கரெக்டாக பார்த்தா போதும், நம்ம யாருன்னு ஆண்டுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. இன்னொன்று பாவம் செய்யாத மனிதர்களே செய்யாத மனிதர்களே கிடையாது. இன்னொன்று வந்து ஜட்ஜ் பண்ணுறவங்க வந்து எப்படின்னா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீங்கள் டைம் கொடுத்தும் ஒருவேளை மனிதர்கள் உங்களை அதே மாதிரி தான் இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைன்னா ஃபேமிலி சர்க்கிள் இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வர பாருங்கள். இப்போ நீங்கள் முன்னாடி அதே இடத்துலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங்கும் வரும். ஏன்னா அவங்களும் அதே மாதிரி பார்ப்பாங்க, உங்களுக்குமே அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ உங்கள் நீங்கள் இருக்கிறதான உங்கள் சரௌண்டிங்ஸை நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ என்ட்ரி, நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. எல்லா மனித உங்களை சுற்றி ஒரு புதிய உலகம் உருவாவதை உங்களால் பார்க்க முடியும். ஆண்டவர்கிட்ட இதுக்கு உதவி கேட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன் இந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே நம்ம வாழக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த பாவத்தையே திருப்பி நம்ம நினச்சிட்டே இருப்போம், நம்மளுக்கே இருக்கும். அப்புறம் திருப்பி திருப்பி அந்த பாவம் நம்ம ஞாபகத்தில் வரும்போது திருப்பி அந்த பாவத்தையே நம்ம செய்யணும்னு கூட ஒரு பிசாசு வந்து நம்ம இழுக்க போக, இது மூலயமா நம்ம பிசாசு வந்து நம்ம நிறைய கிரியேட் செய்ய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி கர்த்தர் என்னை மன்னித்தாரா இல்லையா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அந்த வீடியோவில் இன்னும் நாங்கள் டீட்டெயிலாக இதை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். நிச்சயமாக கர்த்தர் அந்த வீடியோ மூலமாக உங்களோட பேசுவார். அடுத்து நம்ம மூணாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டவரும் மன்னிச்சிருவாரு, நம்ம சுத்தி இருக்கவங்களும் நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளையும் மன்னிச்சிருவாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருவாங்க. ஆனால் நம்ம இறுதியுமே ஒரு சில நேரம் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே அக்செப்ட் பண்ணிக்கா, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோமோ அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி ஒரு இருதயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவரே என்ன மன்னிக்க எனக்கு ஒரு நல்ல ஒரு கிருபை தாங்கன்னு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கேட்டுட்டு ஒரு பெரிதான ஒரு குணமாக்குதல் நீங்கள் வாங்கணும் கண்டிப்பாக. அதே ஃபீலிங்
விஷயங்களே நம்ம இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம அடுத்த காரியத்துக்கு இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம செய்யணும், நிறைய விஷயங்கள் ஓடணும், ஆண்டவருக்கு சித்தமானதை நம்ம செய்யணும். ஆனால் அதே விஷயத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு இருதயத்தை, என்னையே நான் மன்னிக்க எனக்கு ஒரு நல்ல ஒரு இருதயத்தை தாங்கன்னு ஆண்டவர் சமூகத்தை நம்ம கேட்டு ஒரு பெரிய விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாவத்திலேருந்து வெளியே வரப்ப கர்த்தர் வந்து நம்ம பாவத்தை நம்ம ஆண்டவர் மன்னிக்கும் போதே அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை வந்து நீதிமான்களாய் மாற்றுகிறார். அப்போ நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த குற்றங்கள்லேருந்து நம்ம மன்னிப்பு கேட்டு வெளிவரமோ அப்போலாம் நம்மளே நம்ம வந்து ஒரு பாவியாக பார்க்கக்கூடாது, நம்ம ஒரு நீதிமான்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்ட நீதிமான்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். நம்ம இப்போ கூட ஒரு வசனம் படிக்கலாம், ரோமர் 4:25 25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய தேவனாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நோக்கமே அதான், நம்ம பாவியாவே இருந்து அந்த குற்ற உணர்ச்சியோட வாழணும் அப்படின்றக்காக கிடையாது, நம்ம நீதிமான்களா ஆக்கப்படுறதுக்காக தான் ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார். அதனால நீங்க வந்து நீதிமான்கள்னா எப்படி இருப்பாங்க, நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. நீங்க சங்கீதத்துலலாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது மாதிரி ஏசாயாலெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலும் நிறையா இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக கத்தர் அது மூலம் அவங்களோட பேசுவார். இந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை வந்து கொடுக்கறது வந்து யார் அப்படின்னா சாத்தான் தான். ஏன்னா ஆண்டவர் வந்து மன்னிச்சிட்டாரு அப்படின்றதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து கண்டிப்பாக அந்த கில்ட்டி ஃபீலிங் அந்த குற்ற உணர்ச்சியை தரமாட்டான். இந்த குற்ற உணர்ச்சியை தரதே சாத்தான் தான். ஏன்னா சாத்தானுக்கு ஒரு பேர் என்ன இருக்குது, ஒரு பொய்யனும் அவன் பொய்யுக்கு வந்து பிதாவுமா இருக்கிறான். அவன் வந்து அவன் வந்து பொய் தான். உண்மையாமே வந்து அவனே நம்ம இதயத்தில் வந்து சொல்லுவான், இது வந்து நீ என்னதான் ஆண்டரே மன்னிச்சாலும் வந்து மனிதர்கள் வந்து மன்னிக்க மாட்டாங்க, நீ இந்த தப்பு பண்ணிட்டே இல்லை, நீ இந்த தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம இதயத்தில் சொல்லிட்டே இருப்பான். அதனால இந்த மாதிரி உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் இருந்தாலே அப்பாலே போ சாத்தானே, நான் இயேசுனால கழுவப்பட்டிருக்கேன், இது வந்து சாத்தானுடைய கிரியை. ஆக்சுவலி வந்து இந்த ஃபீலிங் கொடுக்கதே ஒரு சாத்தானுடைய கிரியைங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கோங்க. இது ஒரு போராட்டம், சாத்தானுடைய போராட்டம் தான் நினச்சி இயேசுவை நாமத்தினால நம்ம அதை வந்து கடிதம் கொண்டு நம்ம சாத்தாண்டதை நம்ம கண்டிப்பாக விடுதலை பெறலாம். நம்ம வந்து பேதுரு கூட நம்ம பார்க்கலாம், அவர் வந்து இயேசுவே தெரியாது கூடவே இருந்துட்டு முக்கியமான ஒரு சீசராகவும் இருந்தார், இயேசுவே தெரியாது மறுதளிச்சுடுவார். ஆனால் அதுக்கடுத்து திரும்பி வர்றப்ப ஆண்டவரோடு அவர் வந்து ஒப்புரவாகி அவரும் மனசாப்பட்டு அழுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கடுத்து ஆண்டவர் வந்து அவரை கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய அப்போஸ்தலனா வருவார். அப்போ வந்து அவர் குற்ற உணர்ச்சியாகவே வாழ்ந்திருந்தாலுமே இந்த சம்பவம் நடந்திருக்காது, இல்லை ஆண்டவர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் இது நடக்காது. ஸோ ஆண்டவர் வந்து எப்பயுமே நம்மளை மன்னிச்சிட்டார் அப்படின்னா ஒரு புதிய மனுஷனாக தான் நம்மளை பார்க்குறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாக என்ன, இதோ இதை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணிட்டு கொண்டே இருங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் முன்னாடி நானே வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் எனக்கே இருக்கும். அப்புறம் ஆவியானவர் வந்து நானே பேசினதுக்கப்புறம் இதில் கில்ட்டி ஃபீலிங் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கணும்னு அவசியமே இல்லை, உனக்கு இருக்க அடுத்த டார்கெட்டை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினா. இதில் முக்கியம் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம ஆண்டுகிட்ட அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கணும். கேட்டவங்களுக்கு தான் இந்த சத்தியம். இன்னைக்கு நீங்கள் மன்னிப்பே கேட்கல அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பொருந்தாது. ஏன் மன்னிப்பு கேட்டா மட்டும்தான், ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கணும், கேட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு பெற்றதுக்கப்புறமும் இந்த உணர்வு இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ. இன்னும் மன்னிப்பு எப்படி கேட்கறது எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்க க்வெஸ்சனோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க வேற வீடியோ போடுறோம். அதனால் கண்டிப்பாக வந்து நாங்கள் சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு பிசாசின் போராட்டம் தான். அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரும்போதே இயேசுவின் நாமத்தை நான் உங்களை கடந்து கொள்கிறேன், நான் இயேசுவினால் நான் கழுவப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிதான அந்த ஒரு குற்றம் உணர்ச்சியில் உங்களுக்கு பெரிய விடுதலை கிடைக்கும். இந்த வீடியோ அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தேவைப்படுற அனைவருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.